அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே. இந்த 2019 புதுசாக பிறந்திருக்கு. இந்த மீனராசிக்கு ஆக ஓகோன்னு வந்து எல்லா பழங்களும் நல்ல பழங்களும் சொல்லிட்டு வர்றாங்க. நம்மளும் இந்த 2019 என்ன நடக்க போதும் அப்பயே அப்படின்னா, மீனராசிக்கு குரு பகவான் 9 சனி பகவான் 10 மீனராசிக்கு 5 வந்து ராகு, 11 கேது, எல்லா கிரகங்களும் நல்லபடியாக இருக்குது. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு இந்த 2019 அப்படி தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னா, குருவோட ஆதிக்கம். லக்கணம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கு. ராசி பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் தான் பிறந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்தில் எதிர்பாராத திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி வந்து இந்த, அதாவது எப்படி இது நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, அப்படிதான் இந்த மீன ராசி நடத்த போகுது. யாரோ ஒருத்தருடைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலம் 2019 தான். உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை அஸ்திவாரமே 2019 தான். அதுவும் 15 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 35 இருக்கட்டும், 47 இருக்கட்டும், 53 இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்கள் இதை வந்து 10 வந்து பலமாக பாருங்கள். அந்த ராசியிலேயே செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தெலாம் அந்த பிறக்குது. 2 9 அதிபதியுமே வந்து ராசியிலே உட்காரும் போது அவருடைய உத்வேகம் எப்படின்னா இருக்கும், அபரிவிதமான ஒரு மாற்றத்தை, அதாவது நம்ம செய்யணும்னா செய்யலை, நான் என்ன பண்றது, நீச்சல் தெரியாதவரை கொண்டு போய் நடுக்கடலை விட்டு வந்தால் என்னன்னா நீந்தி கடல் கரைக்கு வர மாதிரி தான் அந்த மீன ராசி. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சரியா இந்த நேரத்தை செஞ்சு முடிச்சிருவாரு. கண்டிப்பா அவருக்கான வெற்றி உண்டு, அவருக்கான வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி மீனராசி தான். மீனராசி மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஏன்னா இந்த கன்னி ராசிக்கு 7 அதிபதி, ஏன்னா 7 வீடு லக்னம் வந்து கன்னி லக்னம். இந்த 1/1/2019 12:01 கன்னி லக்னம். அதை விட என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, 9 இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசியையும் தன்னுடைய 3 பாவத்தையும் 5 பாவத்தையும் பார்த்துக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வெற்றிக்கும் அவருக்குடைய ஜாதகருக்கும் அவருடைய மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துறாரு. அதை விட என்ன அப்படின்னா, 10 பாவகாதிபதி 9 அப்படிங்கும்போது 9 சம்மந்தப்பட்டால தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறக்கூடிய ராசியும் அந்த மீன ராசி தான். 9, 10, 1 சம்மந்தப்படும் போது ஜாதகர் அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். 7 அதிபதி 10 சம்மந்தப்படும் போது திருமண விஷயங்கள் எல்லாமே படிப்பு சார்ந்த அல்லது அவருடைய வேலை சார்ந்த இடம் மூலமாக அமையக்கூடும். டீச்சர், வக்கீல், டாக்டர் இப்படிங்கும்போது எதிர்பாராத திருமண வாய்ப்புகள் அமைகிறதுக்கு இந்த மீனராசி உண்டு. படிப்பு பொறுத்தளவுக்கு 4 புதன் சனி இருக்கு, 9 பாவத்தில் செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கு. அப்போ படிப்பு விஷயங்கள் அபரிவிதமான யோகத்தை கொடுத்துரும். 10 சூரியன் சனி புதனும் சனி சம்மந்தப்பட்டாலே அறுவை சிகிச்சை, சனி சம்மந்தப்பட்டாலும் மெக்கானிக்கல், குருவும் மெக்கானிக், குருவோட வீட்டில் சனி சம்மந்தப்படும், புதன் சம்மந்தப்படுது. அப்போ வக்கீல், வழக்குரைஞர், ஒரு டிப்ளமாங்கிறத விட டிப்ளமா படித்ததும் பிறகு ஒரு கல்வி உண்டு அவங்களுக்கு. 11 பாவக அதிபதி பார்த்தீங்க அப்படின்னாலும் 12 பாவக அதிபதியும் சனியாக வர்றதை விட்டு லாபத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதி அப்படின்னு சனி வரும்போது தொழிலை பொறுத்தளவுக்கு வருமானமும் செலவும் முதலீடும் எல்லாம் ஒவ்வொரு பங்காக இருக்கிறத விட்டு அவருடைய பெரும்பங்கு முதலீடியே செயல்படும் போது அவருடைய வாழ்க்கை மேலும் உயர்ந்துகிட்டே தான் போகும். இந்த பணத்தை வெளியிலே எடுக்க மாட்டார், அதிலே தான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். 3 பாவக அதிபதி அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, யார் நம்புறது யார் நம்பக்கூடாது எந்த நேரத்தில் அவங்க கழட்டிடுவாங்கன்னு மட்டும் தெரியாது. ஏன்னா எப்பயுமே சனி கிரகம் தான் ஒரு அரசியலுக்கு மிக முக்கியமான கிரகம். இந்த 3 பாவத்துக்கு சனிங்கிற பாவம் 8 பாவத்தில் இருக்கும். 3 ரிஷபம், ரிஷபத்துக்கு 8 வந்து சனி பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக கவனமுடன் இருக்கணும். யார் எதிரி, யார் நண்பன், யார் துரோகிங்கிறது தெரியாமல் மீனராசி மாட்டிக்கிங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க, மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணுவீங்க உங்களால் முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அம்மா அப்பா 4 அதிபதியும் 9 அதிபதியும் 4 அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா புதனாக வருவார், 9 அதிபதி செவ்வாயாக வருவார். அப்போ தாயாருக்கு தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படியெல்லாம் அவருடைய தாயாருக்கு ஏற்படுமே தவிர தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6 அதிபதி 10 வரும்போது இவருடைய குலத்தொழில் வாக்கு சம்மந்தப்பட்ட ஜோதிடனாக இருந்தால், இல்லை வந்து அவருடைய ஆசிரியர் பணியாக இருந்தால், இல்லை வழக்குரைஞராக இருந்தால் அவரு விதமான யோகத்தை கொடுத்தரும் இந்த 2019. டாக்டராக இருந்தாலும் யோகம் உண்டியா மீனராசிக்கு? என்ன மாற்றம், எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்க போகுது? மிகப்பெரிய மாற்றம் இந்த 2019 இந்த மீனராசிக்கு. ஏன்னா மீனராசியை பொறுத்தளவு எப்பயுமே எல்லாரையும் நம்பும், மீனராசியை பொறுத்தளவு எப்பயுமே எல்லாரையும் வந்து ஒரு
கூடவே வந்து ஒரு ஒரு கூட்டத்தையே வச்சுக்கும். இந்த கூட்டம் எப்பயுமே இவங்களுக்கு வந்து ஒரு பக்க பலமாவே இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் இவங்க பக்கத்துல கூடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த மீனராசியை வந்து அழகாக கண்டுபிடிச்சலாம். அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயும் அஞ்சாம் அதிபதி சந்திரன் அவரோட இவங்க வந்து மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. கோவம் வந்து திட்டி விடுவாங்க, கோவம் வந்து அடிச்சு விடுவாங்க, அவ்வளவுதான். அந்த நிமிஷத்தோட மறந்துட்டு விடுவாங்க. வஞ்சனைங்கிறது கம்மி. அதோடுதான் உங்களுக்கு பருத்த உடலாக வரும். கட்டையா இருக்கணும், பருத்த உடலா இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும். கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு 2019 நல்லா இருக்கும். ஏன்னா 2019 குரு 3ங்கிற நம்பர்லாம் பிறக்குது. 3 அடுத்தது 1 2019 மொத்தம் 3 2 5 தான் வருது. புதனோட அறிக்கையில் தான் வருது. மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணும் இந்த 2019. இவர்கள் எல்லாமே இவருடைய முன்னோர்கள் இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்குதல் மிகச் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றம் 2019. நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நானும் இறைவனிடம் வேண்டுகிறேன், எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், இந்த மீனராசிக்கும் அதிகமாக பெறட்டும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, மாற்றம் முன்னேற்றமாக அமையும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அன்புடன் புதுடைமூர்த்தி. நன்றி, வணக்கம்.